பழந்தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் பதிப்பித்து தமிழ் சமூகத்திற்கு பெரும் தொண்டாற்றியவர் உத்தமதானபுரம் வேங்கடசுப்பையர் சுவாமிநாதன் என்கின்ற ஊவேசா. மூன்றெழுத்தில் பெயர் கொண்ட, தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவரும் போற்றப்பட வேண்டிய மூன்றெழுத்து ஊவேசா. ஒரு சமூகம் தன் முன்னோர்கள் வரலாற்றை, கலாச்சாரத்தை, வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள துணை நிற்பது முக்கால இலக்கியங்கள். அந்த வகையில் தமிழ் சமூகத்தின் பழங்கால வரலாற்றை பிற்கால சந்ததியினர் அறிய தந்தவர் உ.வே. சாமிநாத ஐயர். கைத்தொழில் கொடுத்தும் கற்றல் கற்றவின் கண்ணுமாகும், மெய்ப்பொருள் விளைக்கும் நெஞ்சின் மெலிவிற்கோர் துணையுமாகும், பொய்ப்பொருள் பிறகள் பொன்னாம் புகழுமாம் துணைவியாக்கும், இப்பொருள் எய்திருந்தீர் இறங்குவதென்னை என்றார். தமிழில் முதன் முதலில் முழுக்க முழுக்க வெறுத்தப்பாக்களால் அமைந்த சீவக சிந்தாமணியில் வரும் இந்த பாடல் எத்தனை கவிநயத்தோடு கல்வியை போற்றுகிறது. சைவம் அதிகம் தழைத்தோங்கியிருந்த பாண்டி நாட்டினிலே சமணமும் சமம் பெற்றிருந்தது என்பதை உணர்த்தும் திருத்தக்க தேவரின் இந்த நூல் தமிழர்களுக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் உ.வே.சா. சிலம்பும் மணிமேகலையும் அச்சு வடிவில் வந்ததற்கு காரணமும் அவரே. அது மட்டுமல்ல, பத்துப்பாட்டும் எட்டு தொகை போன்ற நூல்களை நன்றாக அழகாக அதையெல்லாம் தரவு செய்து தொகுத்து நல்ல பதிப்பாக வெளியிட்டவர் உ.வே.சா. அவர்களே பதிப்பகத்தை தொடங்கி நடத்தியவர். 62 ஆண்டுகள் இந்த தமிழுக்காக அவர் பணி செய்திருக்கிறார். தம்முடைய 13 வயதிலே தொடங்கி 62 ஆண்டு காலம் 1942 வரைக்கும் இந்த பதிப்பு பணி அவர் செம்மையாக செய்திருக்கிறார். தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அதனை ஆய்வு செய்து பதிப்பித்து வெளியிட்ட சாமிநாத ஐயர் 1855 கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்தவர். ஆரம்ப கல்வியை பிறந்த ஊரிலேயே பயின்ற அவர் தமிழை பழுதர கற்கும் பொருட்டு தஞ்சைக்கு சென்றார். அங்கிருந்துதான் அவரது வாழ்க்கை பயணம் தமிழ் தொண்டு நோக்கி திரும்பியது என்று சொல்லலாம். இந்த தமிழ் இலக்கிய சுவடிகளை எல்லா இடங்களிலேயும் போய் சேகரித்து கொண்டு வருவதற்கு சகல உதவிகளையும் செய்தது. கும்பகோணத்தில் தமிழாசிரியராக பணியில் இருந்தபோது தொடங்கிய ஓலைச்சுவடிகள் தேடும் பணியானது அவரது இறுதி காலம் வரை தொடர்ந்தது. ஆற்றுப்படை நூல்கள், புராண நூல்கள் என சுமார் 90க்கும் மேற்பட்ட நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து படியெடுத்து பதிப்பித்து தந்துள்ள சாமிநாத ஐயர் தமிழ் அறிஞர்களால் தமிழ் தாத்தா என போற்றப்படுகிறார். சுவாமிநாதன் என்கிற பெயர் முருகக்கடவுளுக்கு உண்டான பெயர். முருகக்கடவுள் தமிழ் கடவுள், தந்தைக்கே மந்திரத்தை உபதேசித்தவன். ஆகவே அந்த சாமிநாதன் பெயர் கொண்ட தமிழ் தாத்தா முருகனைப் போல தமிழ் கடவுளாக நமக்கு விளங்குகிறார் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அற்புதமான எழுத்தாற்றல், நகைச்சுவை இழையோடும் ஆற்றொழுக்கான பேச்சாற்றல் கொண்ட சாமிநாத ஐயருக்கு சென்னை பல்கலைக்கழகம் 1932 முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இவரது பேச்சை கேட்ட தேசப்பிதா இவரிடம் தமிழ் பயில ஆசை கொண்டார் என்பது இவரது பேச்சாற்றலுக்கு சான்றாக கூறப்படும் ஒன்று. தேடி தேடி சேர்த்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து தந்த தமிழ் தாத்தா 1942 ஏப்ரல் 28 இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் சிலப்பதிகார பாடல்களாக, திருமுருகாற்றுப்படை பாடல்களாக தமிழ் கூறும் நல்லுலகில் வாழ்ந்தே வருகிறார். புதிய தலைமுறைக்காக ஆறுமுகம்.